back. இந்த வீடியோல நம்ம வந்துட்டு முதல் பாடத்துக்கான ஒரு மார்க் கேள்விகளுடைய தொடர்ச்சி பார்க்க போறோம். இதுல நம்ம கேள்வி நம்பர் 13, 14, 15 இந்த அஞ்சு கேள்விகளை பார்க்கலாம். இந்த அஞ்சு கேள்விகள் விளக்கறப்ப உங்களுக்கு ஏதாவது ஸ்டெப்ல டவுட் வந்திருக்கு அப்படின்னா என்ன கமெண்ட்ல கேளுங்க, இல்லைனா இங்க கொடுத்துருக்க டெலிகிராம் சேனலுடைய சேனல்ல கனெக்ட் பண்ணி கேளுங்க. ஓகேவா? ஸோ இப்போ 13வது கேள்விக்கு போகலாம். 13 கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு அணி கொடுத்துருக்குறாங்க. அதனுடைய நிரல் நிறை மாற்றப்பட்ட ஒரு அணியும் அதனுடைய நேர்மாறும் சமம் எனில் எக்ஸோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. அப்போ ஏ அப்படின்றது மேட்ரிக்ஸாக கொடுத்துருக்குறாங்க. என்ன கொடுத்துருக்காங்க, 3/5, 4/5, எக்ஸு 3/5 இதை கொடுத்துருக்காங்க. என்ன க்ரூ கொடுத்துருக்காங்கன்னா ஏவின் நிரல் நிறை மாற்றப்பட்டது, டிரான்ஸ்போஸ் ஆஃப் ஏவும் ஏ இன்வர்ஸும் சமமா. ஓகேவா? இப்போ இதில் இருந்து இந்த எக்ஸுக்கு என்ன மதிப்பு இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்க சொல்கிறாங்க. ஒன்று, நீ இந்த நிரல் நிறை மாற்றிக்கிட்டு இதுக்கு நேர்மாறு கண்டுபிடிச்சி பண்ணலாம், இல்லைனா நான் சிம்பிளாக ஒரு ஷார்ட்கட் பண்ணிக்கிறேன். என்னென்னா இந்த ஏடி, ஏன்னா நேர்மாறு கண்டுபிடிக்கணும்னா நீ அணிக்கோவை கண்டுபிடிக்கணும், அப்புறம் சேர்ப்பு நீ அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கணும், நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. அதனால் நான் சிம்பிளாக என்ன பண்ணுறேன்னா ஏடி ஈக்குவல் டு ஏவி நேர்மாறுன்னு எனக்கு கொடுத்தியா, நான் ரெண்டு பக்கமும் ஏவால் பெருக்கிக்கிறேன். அப்போ ஏ பெருக்கல் ஏடி ஈக்குவல் டு என்ன வரும்னா இந்த பக்கமும் ஏ பெருக்கல் ஏவின் நேர்மாறு. ஏவும் ஏவின் நேர்மாறு இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு ஃபார்முலா கொடுத்துருக்கேன், போன வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. இதோடைய ஃபார்முலா ஐ, ஐனா ஓரளவு அணி அல்லது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ ஏ இன்டு ஏ பவர் டி ஈக்குவல் டு ஐ. இப்போ ஏ எனக்கு தெரியும், ஏவின் நிரல் நிறை மாற்றிக்கிட்டு அது ரெண்டையும் பெருக்கி ஐக்கு இணையாக்கிட்டுனா எக்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஏவோட மதிப்பு எனக்கு தெரியும், 3/5, 4/5, எக்ஸு 3/5 பெருக்கல் இதனுடைய டிரான்ஸ்போஸ் நிரல் நிறை மாற்றி எழுதுப்பார். இப்போ நிறை இப்படி இருக்குன்னா அதை நிரலாக மாற்றிக்கும், 3/5, 4/5, எக்ஸு 3/5 நிறையா இருக்குது, நிரலாக மாற்றிக்கிறேன் எக்ஸு 3/5. இது எதுக்கு இணையாக இருக்கான், ஓரளவு அணி, ஓரளவு அணி ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்னால் 1 0 0 1. இப்போ நீங்கள் பெருக்கிக்கலாம். ஓகேவா? எப்படி பெருக்கலாம் அப்படின்னு பார்க்குறப்ப அதுக்கு முன்னாடி ஓரளவு அணினா இதோடைய இதோடைய உங்களுக்கு மூளைவட்டத்தில் மட்டும்தான் நம்பர் இருக்கும், டயகனலில் மட்டும்தான் நம்பர் இருக்கும், இதெல்லாம் ஜீரோவாக தான் இருக்கும், அது ஒன்று மட்டும்தான் இருக்கும். இப்போ நீங்கள் இதை பெருக்குங்க, 3/5 3/5 பெருக்கினீங்கன்னா மேலே 3 3 9 ஆகிடும், கீழே 5 5 25 ஆகிடும். கூட்டல் 3/5 இந்த 4/5 பெருக்கு, 3 4 12 மேலே வந்துடும், கீழே 5 5 25 வந்துடும். அதே 3/5 இந்த எக்ஸோட பெருக்குங்க, அப்போ 3/5 எக்ஸ் வந்துடும். ப்ளஸ் இந்த 4/5 3/5 பெருக்குங்க, 4 3 12 12 / 25 வந்துடும். அடுத்து எக்ஸையும் 3/5 பெருக்கணும்னா 3/5 எக்ஸ்னு வரும். ப்ளஸ் 3/5 4/5 பெருக்கு, 3 4 12 / 25. அடுத்து எக்ஸு எக்ஸும் பெருக்குன்னா எக்ஸ் பவர் 2 வந்துடும். ப்ளஸ் 3/5 3/5 3 3 9 கீழே வந்து 25 வந்துடும். இது நமக்கு 1 0 0 1 இணையாக இருக்குது. கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா எக்ஸோட மதிப்பு என்னன்னு கண்டுபிடிக்கிறாங்க, கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. எக்ஸ் இங்கேயும் இருக்குது, எக்ஸ் இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. நம்ம ஏதோ ஒரு இடத்து எக்ஸை கண்டுபிடிக்கலாம். உதாரணத்துக்கு இதை எடுத்துக்கலாம். இதை எடுத்துட்டு எதுக்கு இது சமமாக இருக்கும்னா இதோட இடத்துல இங்கே என்ன இருக்குது, ஜீரோ இருக்குது, அது ரெண்டையும் சமன் பண்ணிக்கோங்க. அப்போ 3 5/x ப்ளஸ் 12/25 ஈக்குவல் டு ஜீரோ. ப்ளஸ் 12/25 அதை போய் கொண்டு போனேன்னா 3/5 எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ இருக்குது. இங்கே ப்ளஸ் அந்த பக்கம் தான் மைனஸ் ஆகிடும். ஸோ -12/25 ஆகிடும். 5 இங்கே வகுத்தில் இருக்குது, தாண்டி போகிறப்ப பெருக்கல் ஆகிடும். அப்போ 3 எக்ஸ் ஈக்குவல் டு -12/25 தாண்டி போகிறப்ப பெருக்கல் ஆகிடும், 5 வந்துடும். 5 25 5 தடவை எடுக்கும் அடிக்கும். 3 எக்ஸ் ஈக்குவல் டு -12/5 இருக்கும். 3 இங்கே பெருக்கல் இருக்குது, தாண்டி போகிறப்ப வகுத்தில் ஆகிடும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு -12/3 பெருக்கல் 5 ஆகிடும். 3 12 4 தடவை அடிக்கும். அப்போ எக்ஸோட மதிப்பு -4/5. நீங்கள் இதை எந்த எக்ஸ் இதை எடுத்து போட்டாலும் அதே ஆன்சர் தான் வரும், இதை எடுத்து போட்டாலும் அதே ஆன்சர் தான் வரும். தெரியுது நமக்கு எக்ஸ் மட்டும் தான் கண்டுபிடிக்கணும், அதனால் ஏதோ ஒரு மதிப்பு வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். நமக்கு ஆன்சர் 1 -4/5. ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி தான். நான் சொன்ன மாதிரி நீங்கள் நேரடியாக தனியாக கண்டுபிடிச்சும் போடலாம். நான் நேர்மாறு கண்டுபிடிக்க கொஞ்சம் சோம்பேறியான பையன்ப்பா, அதனால் அதை நான் தூக்கிறதுக்கு என்ன பண்ணுறேன், ஏவ ரெண்டு பக்கமும் பெருக்கிறப்ப ஏவையும் ஏவின் நேர்மாறும் பெருக்குன்னா எனக்கு ஐ கிடைக்கும். அந்த ஃபார்முலா நம்ம படிச்சிருக்கோம், போன சம்மில் கூட பார்த்தோம். அதை பயன்படுத்தி நம்ம எளிமையாக மாற்றிருக்கோம். கணக்கு போடுறது பிரச்சனை கிடையாது, எவ்வளோ எளிமையாக அதை போட்டோம்னா நமக்கு நேரம் மிச்சமாகுது அப்படின்றத நம்ம கவனிக்கணும். கேள்வி நம்பர்
13. அடுத்து 14வது கேள்வி பாருங்க. 14 என்ன கொடுத்துருக்காங்க, ஏன்ற ஒரு அணி கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, 1 மைனஸ் டேன் டீட்டா பை 2, மேலே டீட்டா பை 2, டேன் டீட்டா பை 2, கீழே 1 கொடுத்துருக்காங்க. ஏவும் பியும் பெருக்கிறப்ப அதுக்கு ஓரளவு வருதா, உங்களுக்கு ஓரளவு அணி ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கிடைக்குதான். அப்போ பி என்னன்னு கேட்குறாங்க, ஏ கொடுத்துருக்காங்க, பி என்னன்னு கேட்குறாங்க. வழக்கம் போல தான், நீ ஏ இருக்குது, பி தான் கண்டுபிடிக்கணும். ஐயோடது தெரியும், ஐ ரெண்டுன்னா என்ன அர்த்தம், அதில் ரெண்டு நிரல் ரெண்டு நிறைய தான் இருக்க போகுது. ஐன்றதால மூலைவட்டத்தில் மட்டும் ஒன்று இருக்கும், இங்கெல்லாம் ஜீரோ தான் இருக்க போகுது. ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். நான் சிம்பிளாக என்ன பண்ணுறேன் பாரு, இந்த ஏபி ஈக்குவல் டு ஐ 2, நம்ம பி தான் கண்டுபிடிக்கணும், ஏ இந்த பக்கம் கொண்டு வந்துக்கோ. அப்போ பி இஸ் ஈக்குவல் டு ஐ 2 பை ஏன்னு வந்துடும். ஏ மேலே போச்சுன்னா என்ன வரும், ஐ 2 ஏ பவர் மைனஸ் 1 வருமா, ஏன்னா 1/10^3 மேலே போச்சுன்னா என்ன வரும், 10, இந்த 3 வந்து மைனஸ் ஆகிடும், -3 ஆகிடும். அந்த முறைப்படி ஏக்கு மேலே நம்பர் இல்லை, நம்பர் எல்லாம் 1 இருக்கணும் அர்த்தம், 1 மேலே அப்புறம் -1 ஆகிடும். ஓரளவு அணி இன்னொரு அணியோட பெருக்கிறப்ப அந்த அணி மட்டும்தான் இருக்கும். எப்படின்னா 1/3 என்ன கிடைக்கும், 3 மட்டும்தான் கிடைக்கும். அதே மாதிரி ஓரளவு இது யூனிட் மேட்ரிக்ஸு அல்லது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸு பெருக்கிறப்ப உங்களுக்கு ஏ இன்வெர்ஸ் மட்டும் கிடைக்கும். அப்போ ஏ இங்கிருக்கு, ஏவின் நேர்மார் கண்டுபிடிச்சோன்னா அதுதான் உங்களுடைய பியாக இருக்கும். கரெக்டாக, பின்றது இங்கே என்ன கிடச்சிருக்கு, ஏவின் நேர்மாறு. அப்போ ஏவின் நேர்மாறு ஏ வச்சு கண்டுபிடி. ஏவின் நேர்மாறுக்கான ஃபார்முலா என்ன, 1/ஏவின் அணிக்கோவை கண்டுபிடிச்சி அதனுடைய சேர்ப்பு அணி கண்டுபிடிக்கும். டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சி அப்புறம் அட்ஜாயின்ட் கண்டுபிடிக்கணும். இப்போ முதல்ல டிட்டர்மினன்ட் கண்டுபிடிப்போம். ஈக்குவல் டு இங்கே 1 இருக்குன்னா 1 கிடைக்கும், கழித்தல் இங்கே டேன் டீட்டா, டேன் டீட்டா இருக்கிறதுனால டேன் பவர் 2 டீட்டா பை 2, டேன் ஸ்கொயர் டீட்டா பை 2. மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் வரும், ஸோ இந்த மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ 1 டேன் பவர் 2 டீட்டா பை 2. நம்ம முக்கோணவியலில் அந்த ஃபார்முலா படிச்சிருக்கோம், டென்த்துலலாம் கூட படிச்சிருக்கோம். இந்த ஃபார்முலா என்ன, பொதுவாக சீக்கன் பவர் 2 டீட்டாவும் மைனஸ் டேன் பவர் 2 டீட்டா இதனுடைய மதிப்பு வந்து 1. நமக்கு டேனும் 1 ஒரு ஜோடியாக இருக்குது. அப்போ இந்த -1 அந்த பக்கம் கொண்டு போயிட்டுன்னா சீக்கன் பவர் 2 டீட்டா ஈக்குவல் டு 1 அங்கே இருக்குது. இந்த மைனஸ் தாண்டி போகிறப்ப ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் டேன் பவர் 2 டீட்டா. இதான் நம்மளுடைய அடிப்படையாக 1 டேன் பவர் 2 டீட்டா, 1 டேன் ஸ்கொயர் டீட்டாவோட ஃபார்முலா. இங்கே டேன் ஸ்கொயர் டீட்டா பை 2 இருக்குது, அப்போ இங்கே சீக்கன் ஸ்கொயர் டீட்டா பை 2 போட்டுக்கணும். இதான் உங்களுடைய அணிக்கோவை, டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதுக்கான சேர்ப்பு அணி கண்டுபிடிக்கலாம், அட்ஜாயின்ட் கண்டுபிடிப்போம். அட்ஜாயின்ட் கண்டுபிடிக்க என்ன பண்ணோம், முதல்ல ப்ளஸ் மைனஸ் போட்டுக்கணும். இதுக்கு நீங்கள் கண்டுபிடிச்ச ஆன்சருக்கு நிரல் நிறை மாற்றம் பண்ணணும், டிரான்ஸ்போஸ் பண்ணணும். இப்போ இந்த 1 பாருங்கள், 1 இருக்கிற அந்த நிரலும் நிறையும் விட்டுருங்க, மீதி உங்களுக்கு 1 மட்டும் இருக்கும், அந்த 1 இங்கே போட்டுக்கும். இந்த டேன் டீட்டா பை 2 வாங்க, அதோடைய நிறையும் நிரலும் விட்டுட்டிங்கன்னா மைனஸ் டேன் டீட்டா பை 2 இருக்கும். மைனஸோடு இங்கே ஒரு மைனஸ் இருக்கிறனால ப்ளஸ் ஆகிட்டு இங்கே டேன் டீட்டா பை 2 வந்துடும். அடுத்து இந்த மைனஸ் டேன் டீட்டா பை 2 நிரலும் நிறையும் விட்டுருங்க, ரோஸ் அண்ட் காலம்ஸை விட்டுட்டிங்கன்னா டேன் டீட்டா பை 2 மட்டும் இருக்கும், இங்கே மைனஸ் இருக்குது. கடைசியாக இந்த 1 நிரல் நிறைய விட்டுட்டுனா அங்கே ஒரு 1 மட்டும் இருக்கும். இதனுடைய நிரல் நிறை மாற்றம் பண்ணும். அப்போ 1 டான் தீட்டா பை 2 இப்படி இருக்கிறத நாம் வந்து மேலேயும் கீழே எழுதிக்கலாம். அதே மைனஸ் டான் தீட்டா ப்ளஸ் 1 இருக்குது, அது இந்த பக்கம் போட்டலாம், மைனஸ் டான் தீட்டா பை 2 1. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கான ஆன்சர் நம்ம அடுத்த ஸ்க்ரீனில் கன்வியூ பண்ணலாம். இதை நம்பி நம்ம அடுத்த ஸ்க்ரீனில் கன்வியூ பண்ணிக்கலாம். அடுத்த ஸ்க்ரீனில் அப்படியே எழுதலாமா, இங்கே பார்த்தீங்கன்னா அணிக்கோவையும் கண்டுபிடிச்சாச்சு, சேர்ப்பு அட்ஜாயிண்ட்டும் கண்டுபிடிச்சாச்சு. இது ரெண்டையுமே எடுத்து நம்ம ஃபார்முலாவில் போடலாம். அப்போ ஏ பி ஏவின் நேர்மாருடைய ஃபார்முலா என்ன வரும், ஈக்குவல் டு 1/ஏவின் அணிக்கோவை சேர்ப்பு ஏன்னு வரும், அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 1/ இங்கே என்ன இருக்குது பாரு, அணிக்கோவை என்ன, சீக்கன் பவர் 2 டீட்டா மைனஸ் டீட்டா பை 2, சீக்கன் ஸ்கொயர் டீட்டா பை 2, அப்புறம் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ அணிக்கோவையுடைய மதிப்பு, சாரி சேர்ப்போட மதிப்பு, 1 மைனஸ் டேன் டீட்டா பை 2, 1 மைனஸ் டேன் டீட்டா பை 2, கீழே டேன் டீட்டா பை 2, 1 வந்திருக்கு. 1/ சீக்கண்ட், இது பவர் டீட்டாலாம் மறந்துடு, 1/ சீக்கண்டுடைய ஃபார்முலா என்ன, முக்கோணவியல காசோட தலைகீழ் மதிப்பு தான், அல்லது 1/2 அல்லது சீக்கண்டுடைய தலைகீழ் மதிப்பு தான் காசு. அப்போ இதை எப்படி எழுதலாம்னா, இந்த இடத்துல 1/ சீக்கண்டை நம்ம காசுன்னு எழுதிட்டு பவர் 2 டீட்டா பை 2 எழுதலாம். இது நம்ம 1 மைனஸ் டேன் டீட்டா பை 2 டேன் டீட்டா பை 2 1 எழுதலாம். இப்போ இதை சார்ந்து நமக்கு பார்த்தீங்கன்னா பதில்கள் வந்து இந்த 1லையும் 2லையும் மட்டும்தான் இருக்குது. கரெக்டாக 1லையும் 2லையும் மட்டும்தான் காஸ் பவர் 2 டீட்டா பை 2 இருக்குது, இங்கேயும் இங்கேயும் மட்டும்தான் இருக்குது.
இங்கெல்லாம் காஸ் பவர் டீட்டா மட்டும்தான் இங்கே சைன் இருக்குது. ஸோ இது ரெண்டு நம்ம பதில் கிடையாது. அப்போ நம்ம பதில் இதுக்குள்ளே மட்டும்தான் அடங்குது. ஓகேவா? அப்போ அதில் குறிப்பிட்டு என்ன பார்க்குறோன்னா, இது இது ஒரு பக்கம் பிரச்சனை இல்லை, ஆனால் இந்த அணியை பாரு, இங்கே என்ன இருக்குது? ஏ இருக்குது. அப்போ ஏவையே அப்படியே இதுக்குள்ளே ஜோடியாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இங்கே இருக்குது, இங்கே மைனஸ் டான் தீட்டா பை ரெண்டு இருக்குது, ஏல இங்கே ப்ளஸ் டான் தீட்டா பை ரெண்டு இருக்குது. அப்போ இவன் கிடையாது. அப்போ இவன் தான் நம்மளுக்கான ஆன்சர். அதையும் வெரிஃபை பண்ணிக்கலாம். இங்கே என்ன இருக்குது? ஏவின் நிரல்நிறை மாற்றப்பட்ட அணி ஏடி, அதனால் டிரான்ஸ்போஸ். அப்போ நிரல்நிறை மாற்றிப்பார், அது ஆன்சர் கரெக்டாக இருக்குன்ட்டு. ஏவுடைய நிரல்நிறை மாற்றம் என்ன வரும் பாரு, இங்கே இந்த மாதிரி இருக்குது. ஒன்றும் டான் தீட்டா பை டூவும் நிறையா இருக்குது, அதை நிரலாக மாற்றிக்கலாம். ஒன்று டான் தீட்டா பை ரெண்டு, இங்கே மைனஸ் டான் தீட்டா பை ரெண்டு ஒன்று நிறையா இருக்குது, அதை இங்கே போட்டுக்கலாம். மைனஸ் டான் தீட்டா பை ரெண்டு ஒன்று. இப்போ இதுவும் இதுவும் ஒரே மாதிரி இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்? ஆன்சரு காஸ் பவர் ரெண்டு தீட்டா பை ரெண்டு ஏ பவர் டி, அதனுடைய நிரல்நிறை மாற்றத்தோட இணையாக இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இங்கே நமக்கான பதில் பார்த்தீங்கன்னா, நமக்கான பதில் இங்கே ரெண்டாவது சாய்ஸ் தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? சிம்பிளானது. அந்த மதிப்பை நீங்கள் நான் எடுக்கிறப்பயே ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணேன்னா, ஏவும் பியும் போட்டு கண்டுபிடிச்சி போராடுறதுக்கு பதிலாக நான் அந்த ஏவு இந்த பக்கம் கொண்டு வந்துட்டு அதோடைய ஏவு மேலே கொண்டு போனேன், நேர்மார்க் கிடச்சிது. அப்போ பியினுடைய ஆன்சர் என்ன வரும்னா, ஏவுடைய நேர்மார்க் கண்டுபிடிச்சா ஆன்சர் வரும். அணிக்கோவையும் அனுப்புறமா வந்துட்டு உங்களுக்கு சேர்ப்பு அணியும் கண்டுபிடிச்சி ஆன்சர் எடுத்திருக்கோம். இது ஒரு முக்கியமான கேள்வி, ரொம்ப எளிமையான கேள்வியும் கூட. அடுத்து 15வது கேள்வி பார்ப்போம். 15 என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன்ற ஒரு அணி கொடுத்துருக்காங்க மற்றும் ஏவோட சேர்ப்பு அணியை பெருக்கிறப்ப எனக்கு கே ஜீரோ ஜீரோ கேன்னு வந்துச்சுன்னா அப்போ கேவோட மதிப்பு என்ன வரும் அப்படின்றாங்க. ஓகே, கவனமாக ஈஸி தான் இது. நான் க்ளூவை நான் உங்களுக்கு அப்புறம் சொல்லித்தரேன். சம்மை நம்ம போட ஆரம்பிப்போம். ஏவோட மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, காஸ் டீட்டா சைன் டீட்டா மைனஸ் சைன் டீட்டா காஸ் டீட்டா. என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, ஏவோட சேர்ப்பு அணியை பெருக்கணினா அதோடைய மதிப்பு கே ஜீரோ ஜீரோ கேன்னு வருமா. அப்போ கேவோட மதிப்பு இதில் என்னன்னு கேட்குறாங்க. சிம்பிள், நம்ம என்ன சொன்னோம், ஒரு ஒரு அழகு அணி ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸில் என்ன சொன்னோம், அதோடைய டயகனல் மூலைவிட்டத்தில் மட்டும்தான் நம்பர் இருக்கும், மற்றெல்லாம் ஜீரோவாக இருக்கணும். இங்கே ஒரு மற்றெல்லாம் ஜீரோ ஆகிறோம், கேவோட வேல்யூ ஒன்று தான், ஷார்ட்கட்டு. பட் ஆனால் சம்மை நம்ம போட்டு பார்க்கலாம். இப்போ ஏ எனக்கு தெரியும், சேர்ப்பு அணியை இப்போ அடுத்து நம்ம சேர்ப்பு அணி கண்டுபிடிக்கலாம். அட்ஜாயிண்ட் கண்டுபிடிப்போம், அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. இப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்க்குறப்ப, முதல்ல ப்ளஸ் போட்டுக்கோ, அப்புறம் மைனஸ் போட்டுக்கோ, அப்புறம் மைனஸ் போட்டுக்கோ, அப்புறம் ப்ளஸ் போட்டுக்கோ. இதுக்கு நீங்கள் வந்துட்டு நிரல் நிறை மாற்றம் டிரான்ஸ்போஸ் பண்ணணும். முதல்ல ப்ளஸ் போகிறதுக்கு முன்னாடி எங்கே போடணும், காஸ் எங்கே இருக்கோ முதல் மதிப்பு அதோடைய நிரல் நிறைய விட்டுருங்க. அப்போ மீதி என்ன இருக்குது, இங்கே ஒரு காஸ் டீட்டா மட்டும் இருக்குது, அந்த காஸ் டீட்டா இங்கே சேர்த்துக்கோங்க. அடுத்து சைன் டீட்டாக்கு வாங்க. இங்கே இதோடைய நிரல் நிரலையும் நிறையும் விட்டுட்டிங்கன்னா, ரோசன் காலம் சுட்டிங்கன்னா, இங்கே ஒரு மைனஸ் சைன் டீட்டா மட்டும் இருக்கும். இங்கே ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது, ஸோ மைனஸ் மைனஸ் சைன் டீட்டான்னு கவனமாக போட்டுக்கோ. அடுத்து இந்த சைன் டீட்டாவை எடுத்துகிட்டு இதோடைய நிரல் நிறைய விட்டுட்டுனா, அங்கே ஒரு சைன் டீட்டா மட்டும் இருக்கும், இங்கே சைன் டீட்டா வந்துடும். அடுத்து காஸ் டீட்டாவோட இதோடைய நிரல் நிறைய விட்டுட்டுனா, இங்கே ஒரு காஸ் டீட்டா மட்டும் இருக்கும். ஈக்குவல் டு, இதுக்கு நீங்கள் இப்போ தீர்வு கண்டுபிடிக்கிறப்ப இன்னும் எளிமையாக மாற்றி எழுதிக்கலாம். ஈக்குவல் டு ப்ளஸ் காஸ் டீட்டாவை நம்ம காஸ் டீட்டானே எழுதிக்கலாம். மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், அப்போ அங்கே வெறும் சைன் டீட்டா மட்டும் இருக்கும். கீழே மைனஸ் சைன் டீட்டா இருக்கும், இங்கே வந்து உங்களுக்கு காஸ் டீட்டா இருக்கும். இதனுடைய நிரல் நிறைய மாற்றம் பண்ணினா என்ன வரும், காஸ் டீட்டா சைன் டீட்டா அப்படின்றது உங்களுக்கு இந்த திசையில் இருக்கு இல்லையா. ஸோ இப்படி நிறையா இருக்கு இல்லையா, இப்படி இருக்கிறது நான் வந்து மேலேயும் கீழே எழுத போகிறேன், காஸ் டீட்டா சைன் டீட்டா. ஓகேவா? கீழே சைன் டீட்டா எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கீழே சைன் டீட்டா எழுத போகிறோம். ஓகேவா?